கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தெய்வீக குணம் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 15:6. ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் மேலுள்ள விசுவாசத்தில் இருந்துதான் எல்லா தெய்வீக குணங்களும் உருவாகிறது. ஆபிரஹாமின் வாழ்க்கையில் ஆதி முதல் அந்தம் வரை விசுவாச வாழ்க்கை தான். ஆகவேதான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ரோமர் 4:11-16. ஆபிரஹாமின் கீழ்ப்படிதலும் தியாகமும் தேவ பயமும் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அவருடைய விசுவாசமே அவருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்று வேதம் ஆணித்தரமாக கூறுகிறது. தேவன் மேலிருந்த அசைக்க முடியாத விசுவாசமே தாய் தகப்பனையும் வாய்ப்பு வசதிகளையும் சிறந்த பாதுகாப்பையும் விட்டு வந்து பரதேசியைப் போல வாழ வைத்தது. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். தேவன் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்றும், தேவன் தன்னை ஐஸ்வர்யவானாக்க விரும்புவார் என்றும், தேவன் தனது குடும்பத்தை பாதுகாக்க வல்லவர் என்றும், தேவன் மரித்தோரிலிருந்து ஈசாக்கை எழுப்ப வல்லவர் என்றும் ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:9. தனது குமாரனுக்கு சரியான வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க தேவனுடைய வழிநடத்துதலையும் விசுவாசித்தார். ஆதியாகமம் 24:7. தேவனையே தனது வாழ்வின் எல்லாமாக மாற்றிக்கொண்டார். தேவன் மேல் ஆபிரகாமுக்கு இருந்த அசைக்க முடியாத விசுவாசம் அவரை கவலையற்ற மனிதனாக்கியது. அதனால் தான் எல்லாவற்றையும் ஆபிரகாமால் எளிதில் விட்டுவிட முடிந்தது. தேவனை பற்றிய அறிவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அசாதாரண விசுவாசத்தை அவருக்குள் உருவாக்கியது. தெய்வீக குணமாகிய விசுவாசம் எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் நமக்குள் செயல்பட வைக்கிறது. கலாத்தியர் 3:5. உலகம், மாம்சம், பாவம், சாத்தான் எல்லாவற்றையும் நம் விசுவாசமே ஜெயிக்கிறது. சுருங்க சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் சரீரத்திற்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ அப்படியே நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசுவாசம் தேவை. விசுவாசம் என்பது நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்வது அல்ல. நாம் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு இலவசமாக அருளப்பட்டது. எபேசியர் 2:8. கர்த்தர் நமக்கு தமது சகல அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார். இன்று நமக்கு தேவை கூடுதல் வல்லமை அல்ல, கூடுதல் விசுவாசம்தான். விசுவாசத்தை வளர்த்து கொள்ள தொடர்ந்து வேத வசனத்தால் நம்மை நிரப்புவோம். நம் மனசாட்சி சுத்தமாக வைத்து தேவனோடு இடைவிடாமல் உறவாடுவோம். விசுவாசத்தை கிரியைகளில் கொண்டு வந்து தேவன் தந்த தெய்வீக குணமாகிய விசுவாசத்தை வளரச் செய்வோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2:4. ரோமர் 1:17. ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் எங்களை நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் மாற்றி ஜெபத்திற்கான பதிலை கொண்டு வருகிறது என்ற வார்த்தையை உணர்ந்து தெய்வீக விசுவாசத்தில் நாங்கள் வளர மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.